Hi friends, in this video we will talk about Sydney Sixers vs Adelaide Strikers. So that's a deep analysis. So dream on prediction. If you video skip the video, we will see overall fantasy prediction. This is an important thing. Hendrickus. Hendrickus all round draw batting. Hendrickus in the match la bowling chances. All all rounders bowling and batting. Main Australian players. International cricket are all players. போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா ஹென்ரிக்கஸும் போலிங் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். சோ சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்தவரையா 2020ல அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கூட மூணு மேட்ச் ஆடிருக்காங்க. இந்த மூணு மேட்ச்மே சிட்னி சிக்ஸர்ஸ் தான் வின் பண்ணாங்க. சோ அந்த வருஷத்தோட டைட்டிலே சிட்னி சிக்ஸர்ஸ் தான் வின் பண்ணாங்க. ஓவரால் ரெக்கார்டு பாக்குறப்போ அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட சிட்னி சிக்ஸர்ஸ் ரொம்ப ஹையாவும் இருக்காங்க. புது புது பிளேயர்ஸையும் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரெண்டு டீம்லயும். ஏன்னா ஸ்குவாட் அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ். சோ அதை தான் நான் வந்து லைன் அப்பா கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டூ கே ஃபேண்டசின் இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் 10 நிமிஷத்துல நம்ம ஸ்மால் லீக் டீம் கொடுப்போம். நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஓன் டீம் தான் உங்களுக்கு கொடுப்போம். அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வின்னிங்ஸும் அப்டேட் பண்ணுவேன். நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு வின் பண்ணிருக்கேன்னு. சோ அதனால டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற டீம்ஸ் வச்சு நீங்க பிளே பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். நிறைய யூசர்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதுவும் தெரியும். சோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரேடிங் பிளஸ் ஃபேண்டசி. சோ ரெண்டுமே இருக்க ஒரு ஆப் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஆப் எப்படி நம்ம பிளே பண்றது அதை பத்தி வந்து பார்த்துடலாம். சோ இதில் வித்தின்றால் எல்லாமே வந்து குயிக்காக பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் 4 ஸ்போர்ட்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். போனஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் வந்து கொடுத்துட்றேன், சொல்லிடுறேன். பை சேல்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பை சேல் வந்து எஸ்எல் நீங்கள் எடுத்துக்கோங்க. மல்டிபேக்கர்னா கிராண்ட் லீக் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பை சேலில் இப்போ போயிட்டு ஒரு பிளேயரை வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்து 33 ரூபான்னு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுதோ, இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பிளேயரை வாங்குறீங்க அப்படின்னா அவர் 33 பாயிண்டை கிராஸ் ஆகி போயிட்டாருனா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். அதே நீங்கள் 2-3 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அந் அதுக்கேற்ற மாதிரி டபுள் டபுள் ஆகும். மீதி இருக்க அவர் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு மேலே அவர் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து காயின்ஸாக வந்து மாறும். நீங்கள் அந்த காயின்ஸை வச்சு இவங்களோட மெர்ச்சன்டைஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அது வந்து இந்த இடத்துல ஃபேண்டசி காயின்ஸ்னு வரும், நீங்கள் அதை வச்சு யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மல்டிபிக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் மாதிரி. ஸோ இதில் எந்த பிளேயர் வந்து இருக்கிறதுலே டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்கள நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். 10 ரூபாய்க்கு பை பண்ணிங்கன்னா மற்றவங்களோட அமௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து வித்து நாள் போட்டுக்கலாம். சிட்னி சிக்ஸர்ஸ் விசிஸ் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்குதுன்னா December 21, 1:45 PM. ஸோ 1:45 மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒரு 1:20க்குலாம் வந்து நம்ம ட்விட்டரில் லைன் அப் கொடுத்துருவாங்க. ஸோ ட்விட்டரை முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஏதாவது ஒரு இது இல்லை ஃபேஸ்புக் எதுலையாவது போயிட்டு என்னென்ன டீம்ஸ் இருக்கோ, இப்போ ஐபிஎல்ல 8 டீம் இருக்கு, பிபிஎல்ல 8 டீம் இருக்குன்னா அந்த டீம்ஸ் நேம் அடிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிள் ப்ராசஸ் தான், அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேட்ச் நம்பர் 60. ஸோ பிபிஎல் 2021 December 21 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மேட்ச் 1:45. இம்பார்ட்டன்ட் என்னன்னா எஸ்டிஜி. ஸோ சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ எஸ்டிஜியில இன்டர்நேஷனல் மேட்சஸ் 2020 நடந்துச்சு. அதுல டெஸ்ட் T20 ஓடிஏ மூணு மேட்ச்மே இந்தியா வச்சு ஆஸ்திரேலியா எஸ்டிஜி கிரவுண்ட்ல நடந்திருக்கு. அந்த மேட்ச் எல்லாமே எப்படி போயிருந்துச்சுன்னா ஓடிஏ மேட்ச் வந்து ஒரு 350+ மாதிரி அடிச்சு ஆஸ்திரேலியா டார்கெட் கொடுத்தாங்க. இந்தியாவை பொறுத்தவரையா 330+ அடிச்சிருந்தாங்க, அதில் 100 உள்ள அடிச்சிருந்தாங்க. மிடில் வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டு. T20 மேட்சை பொறுத்தவரையா ஸ்விப்சன் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு, வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட் எடுத்தாரு. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் கிடைக்கிது எஸ்சிஜி கிரவுண்டில். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் டொமஸ்டிக் மேட்ச் வந்து கடைசியா 45 மேட்ச் ஓவரால் நடந்திருக்கு. 21 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும், 22 டீம் செகண்ட் பேட் பண்ண டீமும் வின் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து ஓவரால் டொமஸ்டிக் மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ். இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர்னா சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து 213, மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 61 வந்து அடிச்சிருக்காங்க. இதுல டோட்டல் மேட்சஸ் வந்து 2020 மூணு மேட்ச் ஆடி இருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸும் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸும். இதுல சிட்னி சிக்ஸர்ஸ் மூணு மேட்சும் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து 0. அதே மாதிரி குறிப்பிட்ட மாதிரி இப்போ மூணு மேட்ச் ஆடி இருக்காங்க அப்படின்னா ஓவரால் ஒரே பிளேயர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. 2020 நடந்த
மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பிளேயர் பண்ணிருக்காங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல ரஷீத் கான் ஒரு மேட்ச் சிக்னி சிக்ஸ் எதிராக 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஜாஸ் பிலிப்பே ஒரு மேட்ச் 70 ரன் அடிச்சிருக்காரு, மீதி ரெண்டு மேட்ச் ஃபிளாப்பு. அதே மாதிரி ரஷீத் கான் ரெண்டு மேட்ச் ஃபிளாப்பு. சோ இந்த மேட்சை பொறுத்தவரையா நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஏன்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க, பிளஸ் இந்த எக்ஸ் ஃபேக்டர்னு ஒரு இது வேற இருக்கு, அதையும் யோசிக்கணும். இந்த மேட்ச்ல மட்டும் அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் அதிகமாவே இருக்கும். மேத்யூ ஷார்ட் ரன்ஸா வேற ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ அப்ப அவருமே வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போடுறதுக்கான சான்ஸ் அதிகம். கீழே 5 பவுலர் இருப்பாங்க, சோ கிட்டத்தட்ட 7 பவுலர் கிட்ட இருப்பாங்க. சோ எப்படி ரொட்டேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. சிக்னி சிக்ஸர்ஸ்லயே அதே மாதிரி பவுலர்ஸ் அதிகமா தான் இருக்காங்க. சோ பாப்போம். இப்போ பிளேயிங் ரவுண்ட் வந்து பாத்துக்கலாம். சிக்னி சிக்ஸர்ஸ் பொறுத்தவரையா ஜாஸ் பிலிப்பே, ஜேம்ஸ் மின்சே, ஹென்ரிகஸ், டேனியல் ஹியூக்ஸ், ஜார்டன் சில்க், டேங் கிறிஸ்டின், அப்படி இல்லாட்டி முர்பி. சோ அவருமே ஒரு ஆஃப் ஸ்பின்னரு. சோ இந்த பிளேயரு சோ மேபி ஸ்பின்னுக்கு தேவைப்படும், ஸ்பின்னர்ஸ் தேவைப்படும் நினைச்சாங்கன்னா டேனியல் கிறிஸ்டின பெஞ்சில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கீழே ஏதாவது வேற பிளேயர் ஹச் கிரோ இல்லாட்டி டேரோசோ யாரையாவது பெஞ்சில் வச்சு கூட ஆட வைக்கலாம். ஆல்ரெடி போப் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, லெக் ஸ்பின்னரு. சானா பேட், கிறிஸ் ஜார்டன், ஹச் கிர், டேரோஸ். சோ இங்க வந்து இவரு அப்படி இல்லாட்டி இவர் வந்து ஆடலாம், முர்பேன்ற பிளேயரும். சோ பாப்பா அவர் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய பிளேயர். இந்த சைட்ல ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பஞ்சம் இல்ல, கிட்டத்தட்ட 4 ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. சோ எப்படி வந்து ஆட வைக்கணும் பாப்போம். இங்க ஃபேட் அகமதுக்கு பதிலாக கேப்டன் உள்ள வரலாம். காரணம் என்னன்னா ஆல்ரெடி ரஷீத் கான், அதுக்கப்புறம் ரென்ஸா வந்துட்டா செகண்ட் ஆப்ஷன், மேத்யூ ஷார்ட் 3 ஓவர் போடுறாரு. சோ 3 ஆப்ஷன் இருக்கிறதுனால மோஸ்டா ஃபேட் அகமது வந்து பெஞ்சில் இருக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல பொறுத்தவரைய ஷார்ட், வெதர்லேண்ட், நில்சன், வேல்ஸ், ரென்சா, டி கேலி, ஷாட்டுக்கு பதிலாக சாகர் உள்ள வரலாம், ரஷீத் கான், ஓரல், பீட்டர் செடில், ஃபேட் அகமது, கார்டன். சோ கார்டன் தான் வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகம். சோ ஃபேட் அகமது வந்து பெஞ்சில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம பாத்துடலாம் இந்த சைடு பவுலிங் அட்டாக். சோ ஜாஸ் பிலிப்பே அவுட் ஆக முடியுமா, அது வந்து ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ஜாஸ் பிலிப்பே பொறுத்தவரைய லாஸ்ட் மேட்ச் 99, அதுக்கு முன்னாடி 70 கண்டினியூவா போயிட்டே இருக்காரு. சோ மத்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அவர் மட்டுமே சிக்னி சிக்ஸஸ்ல நல்லா ஆடுறாரு. சோ அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்தவரைய மேத்யூ ஷார்ட், சோ அவருக்கு எல்லா மேட்சுமே 30%ன்ற மாதிரி போயிடுறாரு. அதே மாதிரி 3 ஓவர் பவுலிங்கும் போடுறாரு. செம்ம சேஃபான ஒரு ஆப்ஷன் மேத்யூ ஷார்ட், நோ டவுட். இதுல ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்க பிளேயர்ஸ்னா கண்டிப்பா வின்சே, அடுத்தா வெதர்லேண்ட். சோ ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டா இருக்காங்க. இயர்லியா வந்து அவங்களோட விக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா டேனியல் ஹியூக்ஸ், சோ டக்குன்னு வந்து அவுட் ஆயிடுறாரு. அடுத்து நில்சன். சோ கிட்டத்தட்ட இதுல ரெண்டு டாப் ஆர்டர்லயே வந்து கொஞ்சம் சுமாரா ஆடக்கூடிய பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. வின்சே நல்ல பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் ஓவர் லாஸ்ட் சீசன்லாம் நிறைய மேட்ச்ல 90+ அடிச்சிட்டு இருந்த பிளேயர், ரெண்டு மேட்ச் அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். 90+ அவ்வளவு சூப்பரான பிளேயர். இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு, மறுபடியும் பேக் டு ஃபார்ம் ஆகலாம், அதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இப்போ நம்ம டெத் பவுலிங் பார்த்துட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம பார்ப்போம். சோ டெத் பவுலிங் பாத்தீங்கன்னா இங்க கண்டிப்பா கிறிஸ் ஜார்டன் வச்சுதான் வந்து மூவ் பண்ணுவாங்க டெத்து. அதுக்கப்புறம் சான் ஆபர்ட் வந்து டெத்துல பவுல் பண்ணலாம். இந்த டேரோ ஷூன்ற பிளேயரை அடி அடினு அடிச்சிட்டாங்க லாஸ்ட் மேட்ச்ல 50 ரனுக்கு மேல. சோ அதனால அவர் டெத்துல போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சான் ஆபர்ட், கிறிஸ் ஜார்டன் டெத்துல போலாம். கிறிஸ் ஜார்டன் டீசெண்டா போட்டு இருக்காரு, ஆவரேஜா 1 விக்கெட் வந்து எடுத்துடுறாரு. ரன்னுமே 20-30 ரனுக்குள்ளதான் வந்து குடுக்கிறாரு. சோ இந்த சைடு டெத்துலன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாஸ் ஆகர், சோ அவர் டெத்துல போடுவாரா, டி ஓரல் டெத்துல போடுவாரா, யாருக்குமே தெரியாது அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல. சோ பீட்டர் செடில் டெத்துல போடலாம் ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் இவங்க 3 பேர், கார்டன், ஓரல், வாஸ் ஆகர். சோ இந்த 3 பேர்ல யார் வேணா அவர் டெத்துல போடலாம். மேபி வாஸ் ஆகர் ஆடல அப்படின்னா ஓரல் கார்டன்ல யாராவது ஒரு பிளேயர் வந்து டெத் பவுலிங் எடுத்துக்கலாம். சோ ஸ்பின் அட்டாக்னு பார்ப்போம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் மிடில் ஆர்டரை பொறுத்தவரையே ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா ரஷீத் கான் ஒரு ஆப்ஷன், அதுக்கப்புறம் ரென்சா, அடுத்தா மேத்யூ ஷார்ட். சோ 3 பேர் வந்து இவங்க இதுல சாலிடா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்த சைட்ல போப், சோ போப்பை மட்டும் நம்பி வரமாட்டாங்க. ஒரு பிளேயர் லெக் ஸ்பின்னரு, இந்த முர்பேன்ற பிளேயர் உள்ள வரப்போ ரெண்டு பிளேயர், அப்போ இவங்க வந்து ஆஃப் ஸ்பின் போடுவாரு. சோ சாலிடா ரெண்டு ஸ்பின்னர்ஸ் அட்டாக் எடுத்துட்டு வரலாம், இல்ல எக்ஸ் ஃபேக்டர்ல மாத்தலாம் 10 ஓவருக்கு அப்புறம். இதுல ஏதாவது ஒரு மீடியம் பேஸ் பவுலர் டேர்விஸ் கூட பவுலிங் போட வச்சுட்டு ஒரு 2 ஓவர் இல்ல 1 ஓவர் போட்டு அடி வாங்கிட்டாரு அப்படின்னா பெஞ்சில் வச்சுட்டு அப்படியே வேற ஒரு ஆஃப் ஸ்பின்னர் உள்ள கொண்டு வந்து அவரு கூட ஓவர் போடலாம். ஏன்னா மெட்ரித்த 1 ஓவர் போட வச்சுட்டு வெளியே போய் உட்கார வச்சு தாம்சன்ற பிளேயரை சேஞ்ச் பண்ணாங்க மேத்யூ ஒயிடோட டீம், ஹார்பர்ட் ஹெரிகன்ஸ்.
ஹென்ரிக் யூஸ் ஓவர் போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். சோ மூணு பேரு இந்த டேனியல் ஹியூப்ஸ் சில்க பத்தி பயங்கரமா நான் எல்லா வீடியோல பேசிட்டேன், ஒன்னும் பெரிய இது மாதிரி தெரியல. சோ கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். இங்க அதே மாதிரிதான் டேன் கிறிஸ்டினையும் நான் நம்பி நம்ம எடுத்து போக கூடாது. ஏதாவது ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுப்பாரா, ஒரு நாலு மேட்ச் விக்கெட் எடுக்க மாட்டாரா, அந்த மாதிரி ஒரு பிளேயர். சாலிடா நம்ம கிறிஸ் ஜேர்டன் வந்து எடுத்துக்கலாம். இந்த போப்புன்ற பிளேயர் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா இவங்களுக்கு மெயின் ஸ்பின்னரா இருப்பாரு. அடுத்தா ஹச் கீர், சோ ஆறு லெப்ட் ஹேண்ட் பேசர், நல்லா விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஓவர்ஸ் நாலு ஓவர் கொடுத்தா கண்டிப்பா ரெண்டு ஓவர் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ஹச் கீர். இந்த சைட்ல மேத்யூ சாட், உங்களுக்கு ஸ்பின்னிங் ஆப்ஷன் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெதர்லாண்ட், இந்த சைடு பவுலிங் அட்டாக் தாக்கு பிடிச்சு ஆடுவாரான்றத யோசிச்சுட்டு அவரை பிக் பண்றது பிக் பண்ணாது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ் ஜார்டன், சான் ஆபர்ட் ஓரளவுக்கு டீசன்ட், பெரிய அளவுல இருந்து டாம் கர்ன் கிடையாது, சானா பட் பெரிய அளவில் வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்னு கிடையாது. பட் இருந்தாலும் வெதர்லாந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு, ஸோ யோசிச்சு எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் சேஃப்ல எடுத்துக்குவோம் ரெண்டு. அடுத்தா வந்து ரென்ஸா மூணு. இந்த வேல்ஸை வந்து எடுக்கிறது கொஞ்சம் நிறையா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஏன்னா சப்போஸ் இப்போ சாட்டும் வெதர்லாந்தும் ஓரளவு ஒரு ஏழு எட்டு ஓவர் கடந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஜனத்தன் வேல்ஸுக்கு வந்து பேட்டிங்கே கிடைக்காது, ஹிட்டர்ஸ் இறக்கி விட்ருவாங்க, ரஷித் கான் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அதையே யோசிச்சுக்கோங்க. போர் அடுத்தா வந்து கார்டன் ஃபைவ். ஸோ கார்டன் பொறுத்தவரைய பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே இருக்கும். ஸோ பீட்டர் செடில் அப்படி இல்லாட்டி வாஸ் ஆகர், ஸோ இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு டீசென்டான சேஃப் ஆப்ஷன்ஸா எல்லாருமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா அதையே நம்மளும் கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இதுல நமக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் யார் யார் வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன் இருப்பாங்க, ஜிஎலுக்கு யார் யார் இருப்பாங்கன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜாஸ் பிலிப்பே, அடுத்தா மேத்யூ சாட். ஸோ மேத்யூ சாட் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஜாஸ் பிலிப்பே, ரெண்டு பேரும் நல்ல ஆப்ஷன்ஸ். அடுத்ததா சேஃப் கேப்டன்ல ஹென்ரிகேஸ் வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ மேபி டாம் கரன் ஆடல, இந்த டார் ஷூன் பிளேயரும் ஆடல அப்படின்னா கிறிஸ் ஜார்டன் தான் டெத் ஓவர் பொறுப்பை எடுத்து கரெக்டா விக்கெட் எடுப்பாரு. ஸோ கிறிஸ் ஜார்டன் வந்து டெத்ல போட்டா எடுத்துக்கலாம் மூணு. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான் ஒன்னு, கார்டன் ரெண்டு, அதுக்கப்புறம் எம் சாட் மூணு. ஸோ ரென்ஸாவ கேப்டன் ஸ்மால் லீக் ட்ரை பண்றது ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்டான ஆப்ஷன்ஸா இருப்பாங்க கேப்டன் கேப்டனுக்கு. உங்களோட டீம் செலெக்ஷன்ல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், அதுபடி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களோட மைண்ட் செட்டுக்கு பிலிப் வின்சி ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் அவுட் ஆவாங்க அப்படின்னா ஹை பிக்கு. ஸோ இவங்க பெர்சன்டேஜ் படி ஹையான பிக்கு. ஸோ அப்போ ஒரு பிளேயர் வந்து அவுட் ஆவார்னா ஒரு ஹை பிக் பிளேயரை டிராப் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக இந்த ரெண்டு பேர்ல இருந்து லோ பிக்ல ஏதாவது ஒரு பிளேயரை வந்து உங்களுக்கு தோன்ற மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஒரு ஹை பிக் எடுத்துட்டு ஒரு லோ பிக் எடுத்துட்டோம். ஸோ இவங்க ஒரு 30 பிளஸ் அடிச்சாலே நம்ம வந்து ஹையா போகலாம். அதே மாதிரி இங்க பவுலிங்லயும் ஹை பர்சன்டேஜுக்கு பிக் பண்ண பவுலர்ஸ் இப்போ ஹையா பிக்கிங்னா இப்போ வந்து நம்ம கிறிஸ் ஜார்டனோ இல்ல இந்த இடத்துல வந்து டேரோஸ் யாரோ எடுத்துக்கலாம். ஒரு பிளேயரை கட் பண்ணிட்டு லோ பிளேயரான பாப்பு, சானா பட் இந்த மாதிரி ஏதாவது பிளேயர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க விக்கெட் எடுக்கிறப்போ ரொம்ப ஹையா போகலாம். அதே ஸ்ட்ராட்டஜியில அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ்லயும் இப்ப வெதர்லாந்து நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்கான கீலி அப்படி இல்லாட்டி வேல்ஸ், ஸோ வேல்ஸ் கூட ஹையா பிக் பண்ணிருப்பாங்க. ஏதாவது சம்மந்தம் இல்லாத லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து ஒரு நாலு பேரை வந்து பிக் பண்ணிக்கணும் உங்க டீம்ல. பிக் பண்ணிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் நார்மலா போட்டாலே உங்களுக்கு வந்து வின்னிங் ஈஸியா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான் என்னன்னா வெதர்லாந்து. ஸோ ஒரு ஏதாவது ஆஃப் ஸ்பின் போட்டு அவுட் ஆகணும் கண்டிப்பா வெதர்லாந்து லெப்ட் ஹேண்டு ஓரளவுக்கு டீசென்ட் ஆடுறாரு, அடுத்து ரென்ஸாவும் லெப்ட் ஹேண்ட்னு வரப்போ கண்டிப்பா அவங்களுக்கு இந்த முர்பின்ற பிளேயரை வந்து ஆட வைக்கிற சான்ஸ் இருக்கும் ஆஃப் ஸ்பின்னுக்கு. ஸோ மேபி இவர் உள்ள வந்தாரு அப்படின்னா இங்க லெப்ட் ஹேண்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரென்ஸா வெதர்லாந்து, ஸோ ரெண்டு முக்கியமான லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள அவுட் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதையும் யோசிச்சுக்கோங்க. இந்த சைட்ல பெரிய அளவில் லெப்ட் ஹேண்டர் கிடையாது, ஃபார்ம் அவுட் ஆன ஹியூப்ஸ் மட்டுமே லெப்ட் ஹேண்டர்ன்றதுனால இந்த சைடு பவுலிங் ஆப்ஷன்ல ஷார்ட் ரென்ஸா இவங்கள மாதிரி ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய பிளேயர்ஸ் விக்கெட் கிடைக்குமானா டவுட் தான். பட் ஆனா அதிகமான ரைட் ஹேண்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா ரஷித் கான் கிளிக் ஆறதுக்கான சான்ஸ் அதிகம், எல்பிடபிள்யூ போல்டுன்னு. ரஷித் கான் ஒரு கீயா கூட இருக்கலாம், மூணுல இருந்து நாலு விக்கெட் எடுக்கான சான்சஸ் இருக்கும்.
சோ அந்த ரிஸ்கான ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கேப்டன்ஸ் கேப்டன் ஜிஎல் டீம்ஸ்ல ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த சான் ஆபர்ட் பிளேயரை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சோ சான் ஆபர்ட் வந்து ஒரு ஆப்ஷன் அடுத்து போப் சோ இந்த சைடுல உங்களுக்கு டிஃபரண்ட் ரிஸ்கியான ஆப்ஷன்னா நீங்க வெதர்லாந்து ட்ரை பண்ணலாம் சோ வெதர்லாந்து வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு பீட்டர் செட் சோ இவங்க எல்லாம் வந்து ஜிஎலுக்கு மாத்தி மாத்தி கேப்டன்ஸ் கேப்டன் போறதுக்கான நல்ல ஆப்ஷன்ஸா இருப்பாங்க பிட்ச் பொறுத்தவரையா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பேட்டிங்க்கு நல்ல ஃபேவரான ஒரு கிரவுண்ட் தான் சோ அப்ப பாக்குறப்ப உங்களுக்கு வெதர்லாந்து ஓகேன்னு தோணும் சோ அதே மாதிரி மிடில் ஆர்டர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க இன்னொரு பிளஸ் வெதர்லாந்துக்கு என்னன்னா இங்க ஆஃப் ஸ்பின் பெரிய அளவு இல்ல மேபி இவர் உள்ள வந்தாருன்னா ஸ்ட்ரகிள் ஆகலாம் நியூ பவுலர் அப்படி இல்லாட்டி ஒரு வெதர்லாந்து ஒரு 30 பிளஸ் போயிட்டு இருக்க கூட சான்ஸ் வந்து இருக்கலாம் அதையும் யோசிச்சுக்கோங்க யோசிச்சுட்டு ஓரளவுக்கு டீசன்ட் டீம் எடுங்க டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு நல்ல டீம்ஸா நான் டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன் சோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் பெரிய அளவுல ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இடையில வந்து பெரிய அளவுல ஸ்டாட்ஸ் கலெக்ட் பண்ணி போறதுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னா அடிலேட் சைக்கர்ஸ் அவங்க டீமே அவங்களோட பவுலிங்க நம்பிதான் இருக்கு சோ அதுக்காண்டிதான் வந்து ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் குறைவா இருக்கு பவுலர்ஸ் எல்லாமே மாறி இருக்காங்க சோ கார்டன் புதுசா வந்திருக்காரு சோ ஒரு சில சேஞ்சஸ்னால அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்து அனலைஸ் கொடுத்துருக்கேன் சோ பாக்கலாம் இப்போ நம்மளோட டீம்ஸ் பார்ப்போம் நம்மளோட ஒரு மாடல் டீம்ஸ் மட்டும் பார்த்துலாம் ஒரு ரெண்டு டீம் ஜாஸ் பிலிப்பே வேல்ஸ் ஜார்டன் சில்க் ரென்சா ஹென்ரிகஸ் கிறிஸ்டின் ஷாட் ரஷீத் கான் வாஷ் ஆகர் ஜார்டன் ஃபேட் அகமது ஸோ ஃபேட் அகமது ஆடலைன்னா கண்டிப்பாக காட்டன் தான் ஆடுவார் ஜாஸ் பிலிப்பே கேப்டன் ரஷீத் கான் வைஸ் கேப்டன் நெக்ஸ்ட் டீம் ஜாஸ் பிலிப்பே வின்சே ரென்சா வெதர்லாந்து மேத்யூ ஷாட் ஹச்கிர் ஹென்ரிகஸ் ஷேன் ஆபர்ட் ஃபேட் அகமது டார்ஷியூ ரஷீத் கான் மேத்யூ ஷாட் கேப்டன் ரென்சா வைஸ் கேப்டன் ஸோ அடிலேட் ஷைக்கர்ஸோட ஸ்குவாட் ஸோ யார் யார் ஆட வைக்கிறாங்க தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக கிராண்ட் லீக்கான டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பிளேயரை பற்றி வந்து இப்போ பேசலாம் ஸோ இப்போ வந்து எப்படின்னா ஒவ்வொரு பிளேயரையும் இப்போ பிலிப்ஸ் வின்சி ஹென்ரி கிசிவர் இப்படி ஆடுவார் இப்படி ஆடுவார் இப்படின்னா அது ஏன் நான் பண்ணுறது இல்லைன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே எப்படி ஆடுவாங்க உங்களுக்கே தெரியும் அதனால தான் நான் சொல்கிறது இல்லை ஸோ அதை பற்றி நான் பேசினா அதில் 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கும் தான் இதாக ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நியூ பிளேயர்ஸை மட்டும் பற்றி நான் பேசுறது ஸோ வாப்பா இன்னும் வேறு மாதிரி ஏதாவது அனலைஸ் கொடுக்கணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கப்பா அதுக்கேற்ற மாதிரி கூட மாற்றிக்கலாம்